பட் ஆர்சிபியோடைய போலிங் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆப்வியஸ்லி ஒரு ஃபாஸ்ட் போலர்னுடைய மனசு இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ டச் த பாயிண்ட். முகமது சிராஜ்க்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரல அட் த சேப்பாக் ஸ்டேடியம். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சின்னசாமி ஸ்டேடியமில் ஏற்கனவே ஃபாஸ்ட் போலர்ஸ் கோ ஃபார் ரன்ஸ். சின்னசாமி ஸ்டேடியம்னாவே கொஞ்சம் ஃபாஸ்ட் போலருக்கு வந்து டெஃபினட்டாக அண்டர் ப்ரெஷர் தாங்க. அந்தளவுக்கு சிக்ஸ் சிட்டிங் எபிலிட்டி அங்கே பார்க்கலாம். நீங்கள் சிராஜை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்லா போட்டிருக்காரு. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் செம்மையாக போட்டுட்ருக்காரு. லாஸ்ட் இயர் ஐபிஎல்லையும் வந்து அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். அவர் வந்து பேக் போனுங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டோட லீடர் ஆஃப் த பேக். அவர் என்ன பண்ணுறாரோ அங்கேருந்து அடுத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு யஷ் தயால் ப்ராபப்ளி நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, பட் இன்னும் வந்து நியூ கம்மர் தான். லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் 5-6 கொடுத்தாரு, பட் அதெல்லாம் மறந்துட்டு இந்த வருஷம் ஒரு நியூ கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரண் ஷர்மா எக்ஸ்பீரியன்ஸ், பட் இருந்தாலும் அந்த மிடில் ஓவர்ஸில் கரண் ஷர்மா, மயங்க் டாகர் இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். டெத் ஆப்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரின் ஆப்ஷன் கம்மியாக தான் இருக்குது. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணணும். அல்சாரி ஜோசப், அது இல்லாமல் லாக்கி ஃபெர்குசன், டாம் கரன், ப்ராபப்ளி ஏதாவது ஒருத்தரை வந்து ஆட வைக்கலாம். 11.25 க்ரோர்ஸ் கொடுத்து அல்சாரி ஜோசப் வாங்கினதுனால அவங்க ஃபஸ்ட்டு இறக்குனாங்க. மீன்ஸ் பார்க்கலாம் இந்த தடவை ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு. பட் ஹேவிங் செட் தட், நிறைய இந்த ஷார்ட் பால் ஆப்ஷனுக்கு அவங்க போனாங்க. எஸ்பெஷலி சிவம் துபேயை வந்து கொஞ்சம் இன்டிமிடேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இஸ் தட் ஸ்ட்ராட்டஜி குட்? இது வந்து ஒர்க் ஆகுமா சின்னசாமி ஸ்டேடியமில்? சி, இந்த வருஷம் ரூல் படி இட்ஸ் வெரி குட் ஆப்ஷன் ஃபார் அ ஃபாஸ்ட் பவுலர் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஒரு ரெண்டு பவுன்சர் இந்த ரூல் மீன் கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன் டெத் ஓவர்ஸ்லையும் வச்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து டிஃபென்சிவ் ஆப்ஷனில் யாக்கர்ஸ் போடுவீங்க, ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். பட் அதை ஓவர் டூ பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச்சில் அதுதான் பண்ணாங்க. எக்ஸ்பெக்டிங் ஒரு விக்கெட் வரும்னு ரொம்ப நேரம் லென்த்தியாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஓவர் யூஸில் நார்மலாக பேட்ஸ்மேன் வந்து செட்டில் ஆகிடுவாங்க. ப்ராப்ளி அந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ், லிட்டில் பிட் அந்த முஸ்தபிதுர் மாதிரி வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கெயின் பண்ணுவாங்க நார்மலாக. எனக்கு தெரிஞ்சு எஸ் சில ஷார்ட் கமிங் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும். அவங்களோட அந்த சேலஞ்சிங்கான ஒரு போலிங் டிபார்ட்மெண்ட்டை வச்சு டெஃபினட்டாக வழி நடத்தணும்.